ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் வரும்போது இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நான் டைமுக்கு கிளம்புனால இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஸோ அதனால் இங்கே பொள்ளாச்சியில் வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கலான்னு விட்டேன். ஒரு வெங்கடேஷ் ரொம்ப நாள் கழித்து நம்ம கூட இப்போது ட்ரிப்பில் ஜாயின் பண்ண போகிறாரு. அதுவும் பில்லியனா? ஆமாம், பில்லியனா வர்றாரு என் கூட. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆயிடுச்சு. 4:30 வந்து காந்தி பார்க்கில், கோயம்புத்தூர் காந்தி பார்க்கில் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு எப்படின்னு தெரில, போகும்போது பார்ப்போம். ஓகேங்க, இப்போ நான் அப்படியே கிளம்புறேன். போகிற வழியில் உங்களுக்கு மோட்டோ விலாகில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுறேங்க. பை. வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:05 ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம். இப்போ எத்தனை வண்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, மொத்தம் 7 பைக்ஸ் போகிறோம். 8 மெம்பருங்க. ஒரே ஒருத்தர் என்னோடய பில்லியன், அவர் வெங்கடேஸ்வர் கூட வர்றாரு. மற்றது எல்லாமே வந்து சோலோவாக வர்றாங்க. ஒரு அவெஞ்சர், 2 ஹிமாலயன், அப்புறம் ஒரு ஃபேசர் ஒன்று, ஆக்சுவலாக அவரும் யூடியூபர் தான். அப்புறம் ஒரு டியூக் 250, பிஎம்டபிள்யூ 310 ஜிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்செப்டர் ஒன்று வருது. பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டிக்கு வந்து எல்லோரும் அந்த மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி போய், குன்னூர் அந்த மாதிரி போகிறாங்க. பட் நாங்கள் வந்து ஆனைக்கட்டி வழியாக போகிறோம். அது ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டி அங்கேருந்து அவலாஞ்சி போயிட்டு அப்படியே மேலே போ ஊட்டி போகிற மாதிரிங்க. அது இடையில வந்து சின்ன ஊர்லாம் நிறைய வருது. அது அங்கே போக போக என்னென்ன ஊர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். இப்போ காலையில் பார்க்கும்போது அந்த மழை வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது தெரியுங்களா? செம்ம கிளியராக இருக்குது, பொல்யூஷனே இல்லாமல் இருக்குங்க. இன்னும் வந்து ஆனைக்கட்டிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே உள்ள ஆனைக்கட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த செங்கல் சூளை இருக்குது பார்த்தீங்களா, இது டோட்டலாகவே வந்து செங்கல் சூளை தான் வரும். உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக செம்மன் காடு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, செம்மன் காடு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். வானம் குனிவதிலும் மண்ணை தொடுவதிலும் காதல் அறிந்திருந்து காணம் உறைந்து படும் மௌன பெருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தே இதயம் விரித்திருந்தே நான் இயற்கையில் திளைத்திருந்தேன் சிட்டுக்குருவி ஒன்று ஸ்நேக பார்வை கொண்டு. இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டோங்க. ஃபுல்லாகவே நிறைய செக் போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரோடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இல்லை, இப்போது நாங்கள் வந்தது ஆனைக்கட்டி வந்தோம் இல்லைங்க, அந்த ரூட்லாம் வந்து செம சூப்பராக போட்டிருந்தாங்க. You're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up, I feel like அந்த இடத்துல கவர் ஆயிருக்கு. ரோடும் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். இந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும். அதே நேரத்தில் ஏதாவது எமர்ஜென்சின்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் டெய்லியுமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் இங்கே இருக்கவங்களுக்குலாம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெர்மிஷன் கொடுக்கலையாமாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். அலோவ் பண்ணாங்கன்னா ஓகே, அலோவ் பண்ணலைன்னா
நம்ம ரோடை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர வேண்டிதான், வேறு வழியாக போக வேண்டிதான், வேறு வழியும் இல்லை. மூணு மாசமா விட்டுறது? ரெண்டு மூணு தமிழ்நாடு தான் போலாமா? ஓகே, தேங்க்ஸ். தமிழ்நாடு மட்டும் அலோவ் பண்ணுறாங்களா? தமிழ்நாடு மட்டும் அலோவ் பண்ணுறாங்களா? கேரளா போர்டு கழிஞ்ஞு கழிஞ்சால் ஒரு 300 மீட்டர் அல்லது ஒரு 1.5 கിലോമീറ്റർ കഴിഞ്ഞാൽ പിന്നെ തമിഴ്നാട് രണ്ട് ചെക്ക് പോസ്റ്റ്. ഫസ്റ്റ് തണ്ടർ ബോൾട്ട് ഉണ്ടാകാം. ഓര് ടൂറിസ്റ്റേക്ക് തലോടല്ല ഈ റൂട്ട്. വേറെ ഡേഞ്ചർ ആരക്കുടങ്ങുന്നുണ്ടാവും. മൂന്നേ പ്രശ്നമില്ല, ഞാൻ കേരളക്കാരനല്ല, ഞാൻ പോയത്. നിങ്ങൾ കഴിയുമായിരിക്കും, പോയിക്കോളി, പ്രശ്നമില്ല. ചിലപ്പോൾ റൈബോർട്ട് കൊടുക്കേണ്ടിരുന്നു. ഓക്കെ, என்ன பண்ணலாம் ப்ரோ? பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாடா கேரளாவான்னு கேட்டாங்க. தமிழ்நாடு தாங்க அப்படின்னு சொன்னோம். அங்கே செக் போஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணி 3 மந்த் ஆச்சு, யாரையும் விடுறதில்ல, மேலே அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. ரெண்டாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா, கேரளா வெஹிக்கிள்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறதில்ல, தமிழ்நாடு வெஹிக்கிள்ஸ் போகலாம் அப்படின்னாங்க. இது புதுசாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அப்படி தள்ளி வந்து பார்த்தோன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் பேசியிருப்பார் இல்லையா, அவர் என்ன சொன்னாருன்னா, ஆளுக்கு வந்து 50 ரூபா கொடுங்க, நான் வந்து எனக்கு மேலே ஆள் தெரியும், நான் பேசி உங்களை அலோவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்றாரு. எப்படிங்க? காய்ஸ், ரோடு பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? ஊட்டி போகிற வழி இப்போது ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து கேரளாக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லலாமா வேண்டாமான்னு தெரில. இங்கே ஃபாரஸ்ட்குள்ளே வந்து அலோவ் பண்ணலைங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வழியில் வர்றது வந்து முதல் தடவை ஊட்டி வர்றது. முன்னாடி தலைவர் போகிறாரு, இவர்னால தான் இப்போது இந்த ரூட்டில் போயிட்டுருக்கு. நன்றி தலைவரே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் நன்றி அப்படி சொல்லலாம். தலைவர் இல்லைன்னா இந்த ரூட்டில் போயிருப்போமா என்னன்னு எனக்கு தெரிலங்க. தலைவர் பேர் வந்து அருள். பெரும்பள்ளம் இந்த இடம் பேர். கெத்தை ஓணிக்கட்டி, ஓணிக்கண்டி ஏதோ போட்டிருந்தது. கெத்தை வந்து 7 கிலோமீட்டர், ஓணிக்கண்டி வந்து 20 கிலோமீட்டர். கரெக்டாக சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்கள் பைப் லைன் எப்படி போகுதுன்னு. இந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தாங்க சொன்னேன் இங்கே டேமு, சுச்சோ போலீஸ் செக் போஸ்ட். இங்கேயுமா செக் போஸ்ட் நிறையா இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து பவர் ஹவுஸுங்க. இந்த பவர் ஹவுஸுக்கு பேர் வந்து பாருங்களேன், கனடாவில் இருக்கும். அப்போது கனடா பவர் ஹவுஸ், அங்கே தண்ணியெலாம் போயிட்டுருக்கு. டேமு பாருங்கள், ஆ இந்த வியூவிலருந்து தெரியும். ரெயின்போ வேறு இருக்குது பாருங்கள். நாங்கள் இதே பழனிமலையில் ரோப் இருக்கும்ல, சாரி விஞ்சு, விஞ்சு விஞ்சில் ஏறுற மாதிரி இருக்குங்க மேலே. சரி வாங்க போப்பா. இந்த லொக்கேஷன் பாருங்கள், இவ்வளோ நேரம் அங்கே நின்றுருந்தோம், ஜஸ்ட்டு இங்கே தான் கொஞ்சம் நகர்ந்து வந்தேன். நகர்ந்து வந்தோடனே இந்த இடம்லாம் பாருங்களேன், கூட இங்கே பாருங்கள். நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அங்கே கீழேருந்து அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா அது ஏதோ வழி போகிற மாதிரியே இருக்குது. ஆ சரி போகலாமா, போகலாம் ப்ரோ. இப்போது நம்ம பெண்டு ஏறணும் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து கீழே வந்து மொத்தம் 34 பெண்டு இருக்குங்க. கீழே இறங்குறதும் ஏறினது வந்து 43 பெண்டு, இப்போ இறங்குறது வந்து 34 தான் இங்கே இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து 27 பெண்டு இருக்குது.
நம்ம கீழே இறங்குறது. இந்த ரூட்டு இந்த ரூட் சொல்கிறேன், ஊட்டி அந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அகலமாக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சீனரிஸாக இருக்குது. இந்த ரூட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், பட் வந்து அலோவ் பண்ணும், அலோவ் பண்ணிங்கன்னா இந்த ரூட்டில் வரலாங்க. இப்போ வந்து நம்ம ஊட்டி போகலைங்க, இங்கே பாருங்க க்ளவுட்ஸு. சீக்கிரம் போகுமா அந்த இடத்துல பாஸ் பண்ணுவோம் க்ளவுட்ஸ் மேலே போகிறதுக்குள்ளே. இப்போ வந்து நம்ம ஊட்டி போகல, எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போயிட்டுருக்கோங்க. இவ்வளோ நேரம் வந்து கேமரா ஆன் ஆகலை. இப்போ பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காந்த நாட்டிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கோடிமலி எஸ்டேட்டுன்னு கேளுங்க. கோடிமலி எஸ்டேட்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா தி டேன் பை ட்ரீஸ்னு இருக்கும். இங்கே தான் அங்கே நம்ம ஸ்டே. போன தடவை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. இவரோட பைக்கை தான் வந்து ப்ரோ பைஸ்னா கரடியா என்னன்னு தெரியலையா? பம்பர் போடல அப்போ. இவரோட பைக்கை தான் பிடிச்சி கீழே தள்ளி இருக்குதுங்க. ஆ ஓகேங்க, ஃபைனலாக வந்து நம்ம பைக்லாம் இங்கே அப்படியே பார்க் பண்ணிவிட்டு ரூமில் போய் எல்லா திங்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்தோம். பின்னாடி லொக்கேஷன் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குமே. ஆனால் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கு. அப்படியே அப்படியே பைக் வந்து இங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம், கார் வந்தாலும் அங்கேயும் நிறுத்திக்கலாம், இடம் இருக்குது. உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ரூமு எல்லாமே காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டென்ட் ஸ்டே தான் இங்கே இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் இதான் சொன்னேன், இதை வந்து உட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். காஸ்ட் அதிகம்தான், இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக வரும்போது வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேருன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணிக்கலாங்க. வாங்க அப்படியே நம்ம ரூம் போகலாம், நம்ம டென்ட் காட்டுறேன். இது வந்து செகண்டு இந்த டென்ட்டு. இங்கே ஒன்று இந்த இதுவும் ப்ளஸ் வந்து இந்த டென்ட்டை எடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அவங்க உள்ள போகலாம். தூங்கிட்டாங்க. இதான் ரூம் டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது. திங்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு நல்லா அப்படியே வச்சிட்டோம். டயரில் அப்படியே நல்லா தூங்கிட்டாங்க. இங்கே வந்து மூணு பேர் தங்கியிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூம் காட்டக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி உள்ள போகலாம்.
எல்லாமே நீட்டாக தாங்க வச்சுருக்குறாங்க டாய்லெட்டு. இந்த இடத்துல ஷவர் வச்சுருக்காங்கல்ல, ஷவரில் குளிக்கும் போது அப்படியே மேலே பாருங்களேன், ஓப்பன் ஏரியா கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஓகே தான், எங்களுக்கு வந்து இப்போ ரெட்டுக்கு வந்து 1000 வருது. நாங்கள் இதில் வந்து ஒரு 3 பேர் தங்கியிருக்கோம். இப்போ ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வருதுங்க. வந்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப்பு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். ஃபயர் கேம்ப்பு அப்புறம் டின்னரு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் சாய் அண்டில் இட்ஸ் குட் நைட்.